உங்க மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்ய டவுன்லோட் தி ஆப் 247 ஃபார்மா. மேக் யூர் மெடிக்கல் நீட்ஸ் ஈஸி. வணக்கம் நண்பர்களே. சினிமாவுடைய வளர்ச்சி, படிப்படியான வளர்ச்சி எப்படியெல்லாம் வளர்ந்தது, முழுமையான சினிமாவா டிடபிள்யூ கிரிஃபித் எப்படி உருவானார், அவர் சினிமாவில் எப்படி இந்த ஷார்ட்டுகள்னால் என்ன, அப்புறம் காட்சி மொழியை எப்படி வடிவமைச்சார், காட்சி மொழினா என்ன, குறிப்பாக லாங் ஷாட்டு, மிட் ஷாட்டு, க்ளோஸ்அப் ஷாட்டுன்றதை பற்றிலாம் நம்ம கடந்த எபிசோடில் பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் த பர்த் ஆஃப் த நேஷன் அப்படிங்கிற அந்த முதல் திரைப்படம் 1916 உருவாச்சு இல்லையா, அந்த திரைப்படம் வந்து உருவானதுக்கு முன்னாடியும் அதற்கு பின்னாடியும் நடந்த பல விஷயங்களை பற்றி இந்த எபிசோடில் பார்க்குறேன். ஏன்னா அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திரைப்படம். இந்திரன் வந்தது, சந்திரன் வந்தது இந்த சினிமா தான், இங்க எம்ஜிஆர் வந்தது, என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான், இந்திரன் வந்தது, சந்திரன் வந்தது இந்த சினிமா தான், இங்க எம்ஜிஆர் வந்தது, என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். இந்த படம் வந்து எப்படி உருவாச்சுன்னா, இதுக்கு முன்னாடி அவர் வந்து த பயோகிராஃப் அப்படின்ற கம்பெனியில் தான் அவர் வேலை செஞ்சார். ஏற்கனவே சொன்னேன், இந்த பயோகிராஃபியில் கம்பெனி ஓனர் யாருன்னா அவர் வந்து டிக்சன் இதிலிருந்து வெளியே வந்தவர் அப்படின்னு சொன்னோம். இவர் வந்து எடிசன்கிட்டருந்து வேலை செஞ்சார். அவர் வந்து இந்த படத்துக்கு பெரிய ஒரு தயாரிப்பாளர் ஆகிட்டார். அவருக்கு முன்னாடி இவரை படம் டைரக்ட் பண்ணி வச்சு, கிரிஃபித்தை டைரக்ட் வச்சு, அவரும் ரெண்டு பேரும் இப்போ யார் ஈகோ பெருசலாகிடுச்சு, இப்போ கிரிஃபித்து தயாரிப்பாளர் பெரியாளா, இயக்குனர் பெரியாளா அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டு பேருக்கும் முட்டல் மோதல் உருவாச்சு. வழக்கமாக உடனே இப்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து கிரிஃபித் வந்து அவர்கிட்ட வெளியே வந்துட்டார், இனி நம்ம தனியாக தான் படம் பண்ணணும் அப்படின்னு வந்தோடனே, நீ எப்படி இதை தனியாக டைரக்டர் ஆகிடுவே பார்த்துறேன்னு சொல்லிட்டு, அப்போ என்ன சில தயாரிப்பாளர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க, அதுதான் எம்பிபிசி அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு ஏன் உருவாச்சுன்னா, அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா யார் படத்தை ஒன்றாலும் யார் ஒன்றாலும் சுட்டி திரையிடலாம், காப்பி பண்ணி போடலாம் அப்படின்ற ஒழுங்கில்லாத பல விஷயங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்காக மோஷன் பிக்சர்ஸ் பேட்டர்ன் கம்பெனி அப்படின்ற இந்த கம்பெனியை வந்து தயாரிப்பாளர்களும் ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கம் யூனியன் மாதிரி அப்போது உருவாச்சு. அவங்களாம் ஒரு கூட்டாக இருந்தாங்க. ஏன் கூட்டாக இருந்தாங்கன்னா, இந்த இயக்குநர்கள் தொல்லை தாங்க முடியல, நடிகர் நடிகைகள் தொல்லை தாங்க முடியல அப்படின்றதால இவங்களாம் தங்களுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கும் மிரட்டுறதுக்குமாக தான் இது ஒரு வகையில் பயன்படுத்துச்சு. இதுதான் எம்பிபிசின்ற இந்த இது ஆர்கனைசேஷன் உருவான விதம். இப்போ இதை ஆரம்பித்து அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ எப்படி இது பழம் பண்ணுவேன், நாங்கள் பார்த்த எல்லா தயாரிப்பு ஒன்றா இருக்கும்போது அப்படின்னு இருக்கும்போது தான் அவருக்கு புதுசாக ஒரு தாமஸ் இடிக் ஐட்சன்ற ஒரு தயாரிப்பாளர் வந்தார். அவர் வந்து கிரிப்பித்துக்கிட்ட ஒரு அருமையான கதை வந்து படம் பண்ணலான்னு இவர் பண்ணால் பெரிய பட்ஜெட்டில் பெரிய ஃபில்மான தன்னுடைய கனவு ஃபில்மாக இந்த பர்த் ஆஃப் த நேஷன் தான் சொன்னார். ஏன்னா இந்த பர்த் ஆஃப் த நேஷன் எதை பற்றினா, இது அமெரிக்காவின் புகழ்பெற்ற இந்த உள்நாட்டு கலவரம், அது வந்து சிவில் வார்னு சொல்லுவாங்க. இந்த சிவில் வாரை பேஸ் பண்ண கதை இது. ஒருத்தர் கதையாக ஒருத்தர் எழுதி வச்சுருந்தார், அவர்கிட்ட இருந்தால் போயிட்டு இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பல அமௌண்ட் $10,000 கொடுத்து அவர்கிட்ட ரைட்ஸ் வாங்கிட்டு இதுக்கப்புறம் திரைக்கதையை எழுத ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 6 வாரம் திரைக்கதையை முழுசாக எழுதி முடித்ததுக்கப்புறம் இவர் வந்து தயாராகிட்டார். கிட்டத்தட்ட $45,000 பட்ஜெட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 45,000 பட்ஜெட் ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட 110,000 வரைக்கும் செலவு போச்சு. இந்த படப்பிடிப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து 8-9 வாரம் இந்த படப்பிடிப்பு நடந்துச்சு. இந்த 9 வாரம் முழு நிலப்படம், ஃபஸ்ட்டு முழு நிலப்படம் நல்ல பிரம்மாண்டம்னா அப்படி ஒரு பிரம்மாண்டம். நீங்கள் இன்றைக்கூட பார்க்கலாம், இன்றைக்கி பல செட்டு போச்சு, சந்திரடைகள்லாம் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா குவாடி, அரண்மனை, பெரிய பெரிய இதெல்லாம் நம்ம நிறைய படம் பார்க்குறோம்ல, இந்த செட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா முதல் படம் வந்து பார்த்திங்கன்னா கிரிஃபித் போட்டது தான். அந்த காலகட்டத்திலேயே ஒரு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை வந்து அவர் காமிச்சார். அது கடுமையான உழைப்பு. என்னென்னா அப்போ தான் முதல் முறையாக டிபார்ட்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க. காஸ்டியூமுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, கண்டினியூட்டி பார்க்குறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் அந்த தொழில் முறையாக முறைப்படுத்தப்பட்ட ஒரு படம் அப்படின்னா இந்த கிரிஃபித் உருவாக்கின இந்த பர்த் ஆஃப் நேஷன் தான். இப்படி பல கடுமையான உழைப்புகளோடு உருவாகின படம் வந்து இந்த படம் வெடி ரிலீஸ் ஆகும் அப்படின்லாம் பல பேர் சவால் விட்டாங்க. அதை தாண்டி அவர் வந்து அவர் 1916 பிப்ரவரி மாதம் இந்த படத்தை ரிலீஸ் ஆனார். இந்த படத்தை முதல் முறையாக இந்த உட்ரோ வில்சனுக்கு தான் போட்டு காமிச்சார். இது கிளான்ஸ்மேன்ற ஒரு கதையை வந்து அந்த கதை தான் இந்த கிளான்ஸ்மேன். இந்த உட்ரோ வில்சன் இந்த படத்தை பார்த்து, ஆஹா ஓஹோ சூப்பராக இருக்குது, அமெரிக்க வாழ்க்கையே எடுத்துட்டார், அமெரிக்காவுடைய கதை, நவீன அமெரிக்கா உருவான விதத்தை இந்த வரலாறாக எடுத்துட்டாருன்னு உட்ரோ வில்சன் இஷ்டத்துக்கு புகழ்ந்துட்டார். இதெல்லாம் எதிர்பார்த்து மக்கள் வந்து எல்லாம் படம் எடுத்து தியேட்டருக்கு போனால் தியேட்டரில் பார்த்துட்டு பல கலவரம் ஆயிடுச்சு. என்னென்னா அந்த திரைப்படம் வந்து சினிமாவாக நல்லா இருந்தாலும் அது சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தானதும் தப்பானதாகவும் இருக்குன்னு பத்திரிகைக்காரர்கள் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா கருப்பர்களே உள்நாட்டு போர் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். உள்நாட்டு போர்னால் என்ன,
அமெரிக்க உள்நாட்டு பொருள்னா நிறைய பேருக்கு இன்னும் அது தெரியாது. என்னென்னா அமெரிக்கா வந்து உருவான சொல்ல அதில் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா அமெரிக்கர்கள் வந்து குடியேற்றம் நடந்தது. அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் பார்த்திங்கன்னா காலங்காலமாக இருக்கக்கூடிய இந்த செவ்விந்தியர்கள் தான் அவங்க இருக்கக்கூடிய மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் வந்து இருந்தாங்க. ஆனால் பிற்பாடு அங்கே குடியேற்றம் வந்து வந்ததுக்கு கொலம்பஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அங்கே வந்து அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியர்களுக்கு பிரிட்டிஷ்காரங்க ஃப்ரெஞ்சுக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பானிஷ்காரங்களும் எல்லாம் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. இப்போ பலவேறு நாடுகள் இருந்து இந்த வெள்ளக்காரங்க ஆரம்பித்தது இல்லாமல் இவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்பிரிக்காவிலேருந்து காடுகள்லேருந்து நம்ம கருப்பின மக்களை வந்து கப்பல் மூலமாக கடத்திக்கிட்டு வந்து கயிறில் கட்டிக்கிட்டு வந்து இங்கே வந்து கூட்டம் கூட்டமாக அந்த ஜமாக்கா தீவு வெஸ்ட் இண்டீஸ்னு சொல்கிறல இந்த தீவில் இறக்கிட்டு அங்கேருந்து ஏலம் போட்டு ஒவ்வொருத்தருக்காக விற்றுட்டாங்க. இந்த கருப்பின மக்கள் உருவாக்கினது தான் இந்த நவீன அமெரிக்கா. ஏன்னா அவங்களுக்கு தான் பண்ணை அடிமைகளாக உருவாக்கினது தான் இந்த நவீன அமெரிக்கா. இப்படி பண்ணை அடிமைகளாக வாழ்ந்த அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுறதுக்காக அவர்களுக்கும் அதே மாதிரி காலங்காலமாக இந்த மண்ணின் மைந்தர்களாக இருந்த செவ்விந்தியர்கள் அவர்களுக்கும் இந்த குடியேற்ற மனிதர்கள் இந்த வெள்ளையர்கள் இந்த மூவருக்கும் உருவான அந்த ஒரு வார் தான் அவருக்குள்ளே நடந்த சண்டை தான் இந்த சிவில் வார். பல இடங்களில் வெட்டி சாய்ச்சிக்கிட்டாங்க ஃபுல்லாக. இது வந்து பெரிய ஒரு அமெரிக்காவே வந்து ஒரு பெரிய துரோக வரலாறு தான். அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட வெள்ளையின மக்கள் வந்து இந்த செவ்விந்தியர்களுக்கும் கருப்பின மக்களையும் வந்து கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த நிறவெறி கொடுமையை வந்து அங்கே தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் வந்து அந்த மண்ணின் மீந்தர்களான செவ்விந்தியர்கள் வந்து அவர்கள் ரொம்ப கேவலமாக நடத்துறாங்க. இதை எதிர்த்து பின்னாடி மார்லன் பிராண்டோ கூட தன்னுடைய ஆஸ்கார் விருதை நிராகரித்தார். இதெல்லாம் வந்து பழைய கதை. இது வந்து நம்ம நடந்து முடிச்சது இதனால் வந்து அந்த காலகட்டத்தில் இந்த சிவில் வார் வந்து அப்போ உக்கரமாக இருந்துச்சு. இந்த சிவில் வாரை பேஸ் பண்ண கதை தான் இந்த சிவில் வாரில் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா வெள்ளையர்கள்லாம் நியாயமானவர்கள் மாதிரியும் கருப்பின மக்கள்லாம் தீய சக்திகள் மாதிரியும் ஒரு நன்மை தீமைக்கு நடக்கிற மாதிரி ஒரு வாராக காமிச்சு இப்போ கருப்பின மக்களை வந்து எல்லாம் சேர்ந்து அழிக்கிற மாதிரியும் அவர்கள் வந்து கெட்ட சக்தி மாதிரி காமிச்சிட்டார். இது வந்து அங்கே இருந்த நியாயமாக இருந்த பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்கும் பயங்கர கோபத்தை வரச்சிது. இதனால் படிச்சுட்டாங்க. இந்த படத்தை வந்து இன்னும் தியேட்டரில் கொளுத்திட்டாங்க. தியேட்டரில் அங்கங்கே பார்த்தா கலவரம். இந்த படம் எங்கெல்லாம் தியேட்டர் முதல் முழுநீள படமே அமெரிக்காவுக்கு கலவரம் அடிச்சுட்டு எங்கே பார்த்தாலும் வந்து உட்ரோ வில்சன் எல்லாம் போட்டு திட்டி தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தான் இப்போ ஜனாதிபதியாக இருந்தார். அவர் தான் சொன்னால பாராட்டினான்ட்டு அவரை வந்து எல்லாம் என்னென்னா அவர் அப்புறம் மழுப்பி சமாளித்து ரொம்ப மாற்றி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பித்தார். ஆனாலும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு தடையும் மிகப்பெரிய ஒரு விஷயமும் வந்துச்சு. அந்த அவங்க வந்து அந்த குக்கு குளுக்ஸ்கான் அப்படின்ற ஒரு அவன்தான் வந்து இந்த அப்போது சிவில் வாரில் பிள்ளை இன பெரியனாக இருந்தால் அவன் பின்னாடி பெரிய அமைப்பு இருந்துச்சு. அவங்களெல்லாம் பாராட்டி இந்த விஷயங்கள் இந்த படங்கள்ல இருந்துச்சு. அவனை ஒரு ஹீரோவாக காமிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இதையெல்லாம் எதிர்த்து தான் இந்த பல பேர் கலவரம் நடத்தினாங்க. பல பேர் சண்டை. இது ஒரு வழியாக இந்த படம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பல இடங்களில் வாபஸ் போடுது. இன்றைக்கி பல இடங்களில் அந்த பல மாநிலங்களில் அந்த படத்துக்கு திரையிடத்துக்கு தடைகள் இருக்குது. இப்படி சினிமா வரலாற்றின் இந்த முதல் படமான இந்த த பர்த் ஆஃப் நேஷன்றது பர்த் ஆஃப் சினிமாவை மட்டும் இல்லாமல் பல பிரச்சனைகளையும் பல விஷயங்களையும் பல தடைகளையும் பல கலவரங்களையும் இனக்கெடுப்புகளையும் அநீதியும் சினிமா எப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கும் கருத்தியல் ரீதியாக அது வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருந்தால் தான் சினிமா எடுபடும் அப்படிங்கிறதுக்கும் உதாரணமாக இருந்தது இந்த சினிமா. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் இதை விட அடுத்த இந்த படத்தால் விளைஞ்ச இன்னொரு நாட்டில் இன்னொரு விளைவுகளையும் நம்ம சேர்த்து பார்ப்போம்.